हेलो फ्रेंड्स, वेलकम टू सेलिब्रेट इंडिया चैनल। इनकी नंबर सिंपलान और टॉयस क्लॉथ वच्ची बेबी की हैंड बैग दान तेके पोरो। अदुक्कु तेवैयान पोरुल ना पातिंगना स्टिच पन्रतुक्कु नरंबु, इदुम थ्रेड माद्रिये इरुक्कुम ना स्ट्रांगा इरुक्कुम। अडुत्तु ओरु सिज़र, ओरु नीडल, अप्पुरम ओरु ज़िप्पु। इप्पो ना बैग वंदु पिंक कलर पन्न पोरेन। अदुक्कु अडुत्तु हैंडल वंदु वैट कलर पन्न पोरेन। इदु वंदु सॉफ्टान क्लॉथ दान, टॉयस क्लॉथ। இப்போ இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வெரைட்டிஸில் கிடைக்கும், நிறைய கலர்ஸில் கிடைக்கும். கால் மீட்டர் வந்து 150 ருபீஸ்க்கு கிடைக்கிது. என்கிட்ட நான் வேறு டாய்ஸ் தைச்சிட்டு இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. நான் வந்து இதையே ஸ்கொயராக இப்படி மடித்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் ஸ்லிங் பேக் மெத்தடில் தைக்க போகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப் வேணும்னா நீங்கள் சார்ட் பேப்பரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸ் வரைஞ்சி அதை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த கிளாத்தோட பேக் சைடு வச்சு இதை மார்க் பண்ணிங்கன்னா அந்த இந்த ஷேப்பு அந்த கிளாத்தில் வந்துடும். நீங்கள் அதை மார்க் பண்ணி கட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஷேப்பை நான் கட் பண்ணனா கிளாத் நிறைய வேஸ்ட் ஆகும், பேக்கோட சைஸ் சின்னதாகுன்றதுனால நான் கட் பண்ணாமல் அப்படியே இருக்கிறத ஃபோல்ட் பண்ணி தான் தைக்க போகிறேன். இப்போது நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போது ஹேண்டிலுக்கு 80 சென்டிமீட்டர் லென்த் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் 4 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கட் பண்ணதை இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இதான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது ஹேண்டிலுக்கு. நீங்கள் பேக்கு வந்து குழந்தைங்களுக்கு வெயிட் தெரியாது, இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஹேண்டில் வச்சா. ஸோ இதுக்கப்புறம் நீடலில் எப்படி அந்த நரம்பு ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஊசி வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி வாங்கிக்கணும். அப்போ தான் நம்ம கையிலலாம் நம்ம சில கிளாத்லாம் தைக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பேக் தைக்க போகிற கிளாத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் லென்த்தாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இப்போது நரம்பு வந்து எப்படி ஜாயின் பண்ணுன்னா ஊசியோட இயர்லே அந்த நரம்பை வச்சு ஒரு நாட் போட்டுடணும், அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது எண்டில் ஒரு நாட் போட்டுக்கணும். இப்போது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த கிளாத்தை அந்த 4 இன்ச் இருக்கிறத நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இப்படி ஊசியால் அந்த ஹேர்லாம் உள்ளே போகிற மாதிரி பண்ணிடணும். நம்ம கையால் பண்ண முடியாது, அதுக்கு தான் இந்த மாதிரி லென்த்தான ஊசி யூஸ் பண்ணுறது. அந்த ஹேர்லாம் உள்ளே தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணால் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதே தெரியாது. இப்போது நல்லா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எவ்வளோ இழுத்தாலும் ஸ்டிச் வந்து பிரிஞ்சு வராது. நம்ம நரம்பில் போகிறதுனால நம்மளாக கட் பண்ணால் தான் எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் பிரியும். நீங்கள் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா கட் பண்ணி தான் எடுக்கணும், அதுவாக ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது நம்ம ஒரு டைமும் தைக்கும் போது அந்த ஹேர்லாம் உள்ளே தள்ளி தள்ளி தைக்கணும். தைச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கதே தெரியாது, கிளாத் மட்டும்தான் வெளியே தெரியும். இப்போது இதே மாதிரியே இது ஃபுல் அந்த 80 சென்டிமீட்டர் நான் எடுத்திருக்கேன்னு சொன்னால அது ஃபுல்லத்தையும் ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லத்தையும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃப்ரண்ட் சைடு நம்ம திருப்பி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பென்சில் வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ணால் பென்சில் தனியாக வந்துடும், மிடிலில் நின்றுட்டால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும். இப்போது அந்த சாஃப்டான சைடு வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணதே தெரியாது. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு தான் இருக்கும் நான் ஸ்டிச் பண்ண போகிற பேகு. பேபிக்குன்றதுனால நான் சின்னதாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரினா இன்னும் கொஞ்சம் லென்த் வர மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை தான் நம்ம தைக்க போகிறோம். இதில் நம்ம டாய்ஸ்லாம் தைச்சா இதுக்கு அந்த ஹேர் சைடுலாம் பார்த்து தைக்கணும். நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் நிறையா டாய்ஸ் தைக்கிறதுலாம் பார்க்க போகிறோம். அதில் நம்ம எப்படி அந்த ஹேர் டைரக்ஷன்லாம் பார்த்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நான் பேபிக்குன்றதுனால நார்மலாக இந்த பேக்கை கட் பண்ண அந்த கிளாத்தை கட் பண்ணாமல் பேக்கு ஸ்டிச் பண்ணுறேன்.
இப்போ பாருங்கள் இந்த கிளாத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் இல்லைனா கையில் நம்ம ஊசி பட்டுரும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணணும் ஸ்டார்டிங்கு ஸ்டிச் பண்ணுறது தான் ஒரு 5 ஸ்டிச் போட்டோன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இது இது தைக்கும்போது இது தைக்கிறது பார்த்தீங்கன்னா கிளாத் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா ஹேர்லாம் உள்ளே போயிட்டு கிளாத் மட்டும் மேலே தெரியும் நம்ம போட்டிருக்க ஈவனாக கேப் விட்டு தைச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது இதுக்கு உள்ளே கிளாத் வச்சு தைக்கணுனே தேவையில்லை ஏன்னா உள் சைடு வந்து கிளாத் மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தைக்கணும் ரொம்ப நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் தைச்சிங்கன்னா பேக் வந்து சுருக்கமாயிடும் அதனால் ஈவனான கேப் விட்டு தைக்கணும் இப்போ பாருங்கள் நான் ஃபுல் பேக்கும் ஸ்டிச் பண்ணிட்டேன் எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடுச்சு இப்போது இதில் நம்ம ஜிப்பு ஓப்பன் பண்ணி வைக்கிற மாதிரி ஜிப்பு தான் வைக்க போகிறோம் இப்போது ஜிப் எடுத்து ஒரு எண்டில் வச்சு ஜிப் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படியே வச்சு தைச்சிங்கன்னா தான் ஈஸியாக தைக்க முடியும் நீங்கள் இந்த கார்னரை விட்டுடுங்க ஃபஸ்ட்டு ரெண்டு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கணும் கார்னரில் நம்ம வந்து ஹேண்டில் ஆட் பண்ணோன்றதுனால கார்னரை விட்டுடுங்க ரெண்டு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் இதுலேயும் அந்த ஹேரை தள்ளி விட்டு தைச்சிங்கன்னா நம்ம ஜிப்பை அட்டாச் பண்ணியிருக்கிறதே தெரியாது இதுலேயும் ஸ்டிச் வந்து ஈவனாக இருக்கணும் ஒரு இடத்துல சின்னதாக கொஞ்சம் பெருசு பெருசாக கேப் சீக்கிரமாக தைக்கணும்னு பெருசு பெருசாக கேப் விட்டு தைச்சிட்டிங்கன்னா ஜிப் தைச்சிருக்கிறது வெளியே தெரியும் இப்போது நான் ஃபுல்லும் பேக்கை தைச்சி முடிச்சிட்டேன் இப்போது இதில் வந்து நம்ம ஹேண்டில் அட்டாச் பண்ணோம் அதுக்காக தான் இந்த கார்னர் தைக்க வேணான்னு சொன்னேன் ஃபுல்லும் சுற்றி தைச்சிட்டு அது மாதிரி உங்களுக்கு பெரிய ஜிப்பு கிடச்சதுன்னா நீங்கள் ரெண்டு சைடு மட்டும் தைச்சிட்டு பேலன்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம் இல்லை வேண்டானா கட் பண்ணிடலாம் சின்னது தான் சின்னது கிடைக்கலன்னுட்டு நம்ம தேடிட்டுருக்க தேவையில்லை பெருசு கிடைச்சா கூட தேவையான அளவு கட் பண்ணி தைச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த ஹேண்டில் அந்த கேப்பில் வச்சு கொஞ்சமாக வெளியில் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப எடுத்துட்டால் பேக் வந்து ஒரு ஃபினிஷ்டான ஷேப்பில் வராது கொஞ்சமாக வெளியே தெரியணும் பாருங்கள் இது கொஞ்சம் தைக்கிறது ஏன்னா நிறையா கிளாத் அந்த இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்த்து தைக்கணும் கையில் பட்டுறாமல் இந்த கிளாத் வந்து நிறையா வெரைட்டிஸில் கிடைக்குது நிறைய டாய்ஸ் கூட பண்ணலாம் நம்மளே பண்ணலாம் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளாக ஸ்டிச் பண்ணி ஓனாக யூஸ் பண்ணுறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இப்போது ஒரு பேக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் நல்ல ஸ்ட்ராங்காக தைக்கணும் இந்த மாதிரி எண்ட் போர்ஷன் தான் வந்து வெயிட்டை வந்து தாங்கிறது அதனால் நம்ம பேபி பேக் தான் வெயிட் வைக்க போகிறதில்ல இருந்தாலும் பேபிலாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சிட்டு கட் பண்ணிவிடுங்க இப்போ அதர் சைடு நம்ம தைக்க போகிறோம் ஹேண்டில் ஃபுல்லும் பேக் உள்ளே வச்சுட்டு ஒரு சைட் நம்ம ரன்னர் இருந்ததுனால ஈஸியாக தைச்சிட்டோம் இப்போது ஆப்போசிட் சைடில் அந்த மாதிரி இருக்காது நீங்கள் அந்த இடத்துல இப்படி இந்த ரெண்டு ஜிப்பும் தனித்தனியாக ஆகாத மாதிரி சேர்த்து ஒரு ஸ்டிச் போடணும் அதுக்கப்புறமா தான் அந்த ஜாயின் பண்ணுற ஸ்டிச் நம்ம தைக்க முடியும் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்கான ஸ்டிச் போடணும்
இந்த இடத்துல ஏன்னா இப்போ வந்து நம்ம ஜிப்லேயும் ஸ்டிச் போட்டிருக்கோம், அதுக்கடுத்தது ஹேண்டிலையும் வச்சுருக்கோம். அதனால் ஹேண்டில் வந்து ரொம்ப இழுத்துடக்கூடாது, அதனால் நம்மளால் தைக்க முடியாது. நம்ம இந்த பேக்கு தைச்சி முடித்தாச்சு, இதுதான் ஃபைனல் ஸ்டிச்சு. இப்போது நம்ம தச்சு முடித்ததும் பேக்கை ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது பேக்கை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பேக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது டர்ன் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இதை கொஞ்சம் பொறுமையாக எடுத்து அந்த ஹேர் இருக்க இடம் அந்த கார்னர்லாம் நல்லா எடுத்து விடணும். இப்போது பேக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டால் அந்த இடத்துல ஜிப் வச்சுருக்கிறதும் தெரியாது, ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போது நம்ம பேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் நிறைய டாய்ஸ் பண்ணுறது பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.